வணக்கம். எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ் சேனலில் நம்ம பார்க்குற வீடியோ, ஒரு மேட் ஒர்க் பெஞ்ச், ஹை ரெசன்ஸ் உள்ள ஒரு மேட், சர்வீஸ் மேட், ப்ளூ மேட், இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? இதில் இந்த மேட் இருக்கு இல்லையா, இந்த மேட்டில் ஒவ்வொரு சர்வீஸ் பண்ணக்கூடிய என்ஜினியர்ஸுக்கும் இல்லை நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டில் எப்படியும் சர்வீஸ் பண்ணணும் இல்லையா. அப்படி சர்வீஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு பிளேஸ் ஒதுக்கிடுவோம், ஒரு டேபிள் ஏதோ ஒன்று இல்லையா. ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு அது உட்டன் டேபிளாக இருக்கும் பாருங்கள். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து சால்ட்ரிங் ஏனே யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் சால்ட்ரிங் ஏனே அப்படியே டேபிள் மேலேயே வச்சுருவாங்க. சில பேர் மட்டும்தான் சால்ட்ரிங் அண்ட் ஸ்டாண்டு யூஸ் பண்ணுவாங்க, சால்ட்ரிங் அண்ட் ஸ்டாண்டு. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ ஒரு மொபைல் சர்வீஸ் அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு ப்ளோயர் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளோயரில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளோயர்ஸ் இருக்குது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளோயர்ஸ் இருக்குது. ஓகே, அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளோயர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ சர்வீஸ் டேபிள் என்ன ஆகும் அப்படின்னா, நாளாக அப்படியே சிதிலமாக மாறிடும், சிதைஞ்சு போயிடும். பார்க்கவே போர்டு நல்லா கிளியராக இருக்காது, அந்த மாதிரி வந்துடும். ஒரு எல்லாருமே மைக்கா சீட்டில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? அதனால் இப்போ அந்த டேபிள் என்ன வேஸ்ட்டாக போயிடும், ஒரு லுக்காகவே இருக்காது. ஓகே, நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக அவுட்புட் வரணும் அப்படின்னா, முதல்ல அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து ரொம்ப க்ளீனாக நேர்த்தியாக சுத்தமாக இருக்கணும். அப்புறம் சர்வீஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்னென்ன இடைஞ்சல் அப்படின்னு கேட்டால், அந்த பொருளெல்லாம் எங்கெங்கே வைக்கிறது, டேபிளில் தான் வச்சுருப்போம், ஆனால் நமக்கு அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு அவசரத்துக்கு எடுக்க முடியாது. ஒரு நட்டோ ஸ்க்ரூவோ இல்லை ஒரு டியூசர், ஸ்டெயிட், பெண்டு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் நமக்கு பெரும்பாலும் இந்த ஸ்டார் ப்ளஸ் எல்லாம் தேவைப்படும், மீதியெல்லாம் தேவைப்படாது. அதை கொஞ்சம் ஓரமாக அப்படி வச்சுருக்கலாம், மீதி தேவைப்படுறதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா. அதுக்கொன்னொன்னே இந்த மேட்டு தான், இது ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு மார்க்கெட்டில் போய், இது ஒரு சிலிக்கான் மேட். ஓகேவா? இதில் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இதான் ஒரு சிலிக்கான் மேட். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது, அதனால் இது கம் அவுட் நாட் ஈஸிலி கம் அவுட். ஓகே, பாருங்கள், இதுதான் மேட். இந்த மேட் இது வந்து 450 மில்லிமீட்டர் ஹைட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஹைட் வந்து ஒரு 350 அர் 300 இந்த மாதிரி இருக்குது. இந்த மேட்டில் இருக்குது, இந்த மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதுலெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்க்ரூஸ்லாம் என்ன பண்ணலாம், ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் சும்மா சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள்கிட்ட நிறைய தேவைப்படும், மொபைல் சர்வீஸ் ஆகட்டும், ஆடியோ எலக்ட்ரானிக்ஸ்னு வந்துட்டோம்னா எல்லாமே தேவைப்படும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் தேவைப்படும். இதில் நம்ம டியூசர்லாம் வச்சுக்கலாம், ஒரு 3 டியூசர் வச்சுக்கலாம். படுக்க வசமாக ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை ஒரு பிளேடு, ஒரு சைனா பிளேடு இல்லைன்னா டிசிஷன் பிளேடுலாம் இருக்கும், பார்த்துருப்பீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இந்த பிளேடு தேவைப்படும் உங்களுக்கு. எல்சிடி எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு சிகேவி லைன், அதை வந்து லைட்டாக பிரேக் பண்ணி பற்ற வைக்க வேண்டியது இருக்கும். அது எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங்கில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேடு இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேடு இருக்குது, கூடவே இருக்குது, நல்ல ஷார்ப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ப்ரிசிஷன் நைஃப்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட மெடிக்கல் கூட யூஸ் பண்ணுறது வந்து இந்த நைஃப். ஓகேவா? ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போது நட்டு ஸ்க்ரூஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த பிளேஸில் வச்சுக்கலாம். 1-3 ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ், இப்போ ஒரு மொபைல் ஃபோன் பிரிக்கிறீன்னு வச்சுக்கலேன், இந்த மேட்டு மேலே வச்சிங்கன்னா அது அவ்வளோவா ஸ்லிப் ஆகுது, நல்ல கிரிப்பாக இருக்கும். ஒன்று, ஓகே, ஹீட்டு ரெசிஸ்ட் பண்ணும். அப்படின்னா ப்ளோயர் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சாதாரண டேபிளில் ப்ளோயர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கருப்பாக தீஞ்சிரும் இல்லையா, மறுபடியும் அது இது பண்ண முடியாது. ஆனால் இந்த மேட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா
எவ்வளோ ஹீட் அப்ளை பண்ணாலும் 350 டிகிரிக்கு மேலே ஹீட் கொடுத்தாலும் அவனை அவ்வளோதான் பெரும்பாலும் யூஸ் பண்ண போகிறோம். 350 டிகிரி சென்டிகிரேட் யூஸ் பண்ணால் கூட இந்த மேட்டில் எந்த விதமான மாறுதலும் வராது. ஒன்று, அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய ஃப்ளூயிடெல்லாம் யூஸ் பண்ணோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளூயிடு யூஸ் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்செல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு ஒயிட் பெட்ரோல், ஒரு என்சி தின்னர் இல்லையா, CCL4 கார்பன் டெட்ராக்ளோரைடு, ஐபிஏ ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால். அது இல்லாமல் மார்க்கெட்டில் மொபைல் சர்வீஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பிரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட்டு, ஓகே, உங்களுக்கு டச் சென்சார் ஒட்டுறதுக்கு ஒரு பேஸ்ட்டு, பிரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் இருக்கும், எக்ஸ்டர்னல் சாக்கெட் ஆடியோ சாக்கெட்ஸ், சார்ஜர் இன்புட், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளூயிடு, இப்படிலாம் நிறைய இருக்குது. ஃப்ளூயிடு இருக்குது, எந்த ஃப்ளூயிடு இதில் பட்டாலும் இந்த மேட்டில் எந்த வித பாதிப்பும் வராது. ஓகே, அப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ணுற ஏரியா ஓரளவுக்கு காம்பாக்டாக இருந்துச்சுன்னா நல்லது. ரொம்ப பெருசாக இருந்தால் அங்கங்கே செதறி போய் தான் கிடக்கும் அந்த டேபிளில். அதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ண முடியும், எல்லாம் ஒரு ஒழுங்குக்கு வந்துடும், ஒரு டிசிப்ளின் ஒர்க்கில் வந்துடும். அது உங்களுக்கு ஃபியூச்சரில் தேவை. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, முக்கியமான பொருளெல்லாம் வச்சுக்கலாம், ஒரு ஐசி இல்லை ஒரு கெப்பாசிட்டர், நீங்களே பிரித்து வச்சுக்கலாம். ஒரு டேண்டலம் கெப்பாசிட்டர்னா வச்சுக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐசி, ப்ராசர் ஐசி, இதெல்லாம் முக்கியமானதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, இதில் இந்த கேபினட்ல எல்லாம் மேக்னெட் இருக்குது. இப்போ இதுலாம் மேக்னெட் இருக்கும், இது ஒட்டிக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இந்த இடத்துலையும் மேக்னெட் இருக்குது இதுலெல்லாம், ஓகேவா. இந்த உள்ளுக்குள்ளேயே கம்பைன் பண்ணியிருக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஷீட் இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குது, நல்லா திக்காக இருக்கும். இதை எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் இது வந்து டிஸ்டர்ப் ஆகாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு சிலிக்கான் மேட் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியருக்கும் இது அவசியம் தேவை. எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் உங்களுக்கு மொபைல் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் ஒரு ட்ரைனிங் இருக்குது, இண்டக்ஷன் ஷோ பற்றி கிளாஸ் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்டர் இருக்குது, பைப் அண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் இருக்குது. நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதாக இருந்தாலும் இந்த பேசிக் நாலேஜ் ஒன்று தேவை. நியூ காமர்ஸ் எல்லாருக்குமே, சப்போஸ் பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் முடிச்சு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறது அந்த கோர்ஸோட எய்மே. இந்த ப்ராஜெக்டை மேக் பண்ணுறது மூலிமா உங்கள் ஸ்கில் என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நாம் நினச்சிருப்போம் நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம அசம்பிள் பண்ணிடுவோம், பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது தான் எவ்வளோ நேரத்தில் அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறீங்கன்னு இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு 1 ஹவரில் முடிக்கலாம், ஒரு நாள், ஏன் ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கலாம். ஓகே, அது இதுதான் வந்து உங்களுடைய நாலேஜ் என்னங்கிறது சொல்லும், ப்ராக்டிக்கல் பேஸ். இதுக்குன்னே ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம், அதுதான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ், யார் வேணால் படிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, உலகத்தின் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்கள் இடத்துல இருந்துக்கிட்டே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்ப அறிவை நீங்கள் பெற முடியும், எந்த விதமான ஒளிவும் வரையும் இல்லாமல். சேனலுடைய நோக்கம், இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதற்குண்டான வீடியோஸ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நாம் என்ன பார்த்துட்ருக்கோம், ஒரு சிலிக்கான் மேட். ஓகேவா, இந்த சிலிக்கான் மேட் மேலேயே நம்ம என்ன பண்ண முடியும், இதில் எவ்வளோ பொருள் வேணாலும் வச்சுக்க முடியும், நமக்கு தேவையான பொருள் மட்டும் வச்சுக்க முடியும். குறிப்பாக மொபைல் சர்வீஸிங், ஒரு லேப்டாப் சர்வீஸிங், இதிலெல்லாம் நம்ம முக்கியமாக தேவைப்படும் உங்களுக்கு. ஓகே, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதனுடைய ப்ரைஸ் வந்து 650 வருது, 650 ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜு உங்கள் ஏரியாவை பொறுத்து, பெரும்பாலும் ஒரு 50 ருபீஸ் கொரியர் சார்ஜ் வரும். ஓகேங்களா, தேவைப்படுறவங்க இந்த மேட்டை வாங்கிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த மேட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம், இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் நீங்கள் ஃபோல்டு பண்ணலாம். ஓகே, எப்படி வேணாலும் 4-3 கூட நீங்கள் ஃபோல்டு பண்ண வைக்க முடியும், சிம்பிளாக இந்த அளவுக்கு பேக் பண்ண முடியும். எங்கேயாவது வெளியே இடத்துக்கு எடுத்துகிட்டு போனால் கூட எடுத்துகிட்டு போக முடியும், டிஸ்டர்ப் ஆகாது. ஓகேவா, அப்போது எந்த ஒரு கரிசிவ் லிக்யூடாக இருந்தாலும் சரி, கான்சன்ட்ரேட்டடு, நான் கான்சன்ட்ரேட்டடு, டைலூட்டட் ஆசிட்டிஸ், எது இருந்தாலும் இது எதுவும் பண்ணாது. ஹை ஹீட் அப்ளை பண்ணாலும் இதில் ஒன்றும் ஆகாது. லெட் எல்லாம் இதுலேயே மேலே பட்டிருந்தாலும் ஒன்றும் ஆகாது.
நான் இதுக்கு ஒரு டெமோ வீடியோ ஏற்கனவே ஒரு 1 இயர் பிஃபோர் நான் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். நான் சொன்னவே நீங்கள் புரிஞ்சிக்குவேன் நினைக்கிறேன். ஸோ நிறைய இருக்குது இந்த மேட்டில், இதுதான் பிக் சைஸ், நல்லாயிருக்கும். ஓகேங்களா, தேவைப்படுறவங்க வாங்கலாம். இதை சிம்பிளாக இது சொல்லியிருக்கு, டீட்டெயில் சொல்லியிருக்கு. இதான் வந்து ஒர்க் பெஞ்ச், ஹை டெம்பரேச்சர் இன்சுலேஷன் மேட் அப்படின்னு பேர். ஓகே, இதில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கு, என்னென்ன யூஸ் பண்ணலாம் எப்படிங்க பற்றி டீட்டெயில்ஸ், இதனுடைய சைஸ், வித்து, ஹைட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிது. இது ஒரு சைனீஸ் மேக். ஓகேவா, சர்வீஸுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. பிகினர்ஸு, நியூ கமர்ஸ், மொபைல் சர்வீஸிங், இப்போ வரக்கூடிய எஸ்எம்டி டெக்னாலஜியில் வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே போர்டு சர்வீஸ் பண்ணால் இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்.